வணக்கம் நேர்களே. திமுக வந்து கிட்டத்தட்ட வெளியில தாங்க புலி, சட்டமன்றத்துல அவங்க வெறும் எலிங்க அப்படின்னு செல்லூர் ராஜ் அவர்கள் விமர்சனம் செஞ்சிருக்காரு. சமீபத்துல பல்வேறு நலத்திட்டங்களை அதிமுக சார்பாக பண்ணிக்கிட்டு வராங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில திமுக வந்து சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு பண்ணி வெளியில வந்து புலி மாதிரி வேஷம் போடுவாங்க, ஆனா சட்டமன்றத்துக்குள்ள அவங்க வெறும் எலிதான். அது வேற இல்லாம மக்களுக்கு நல்ல பயன்கள் தரும்போது அதை திசை திருப்பி மக்களோட மனசை மாத்தி அதை கெட்டதாக்க நினைக்கிறாங்க. அதையெல்லாம் எடப்பாடி அவர்கள் வந்து பாத்துப்பாரு அப்படின்ற மாதிரி செல்லூர் ராஜ் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு. மொத்தத்துல அவங்க வெளியில தான் புலி மாதிரி செயல்படுறாங்க, சட்டமன்றத்துல வந்து வெறும் எலியாவதா இருக்காங்க, இருக்கிற இடங்களும் தெரிய மாட்டேன்றது அப்படின்ற மாதிரி செல்லூர் ராஜ் சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே அவங்க வெளியில புலியா தான் செயல்படுறாங்க, ஆனா சட்டமன்றத்துல எலியா செயல்படுறாங்கன்றது நீங்க லைவா கொடுத்தா தானே அதை தெரிஞ்சுக்க முடியும். லைவா கொடுக்க வரைக்கும் அவங்க சட்டமன்றத்துல எலியா புலியான்னு நமக்கே தெரியாதுல்ல. ஆனா வெளியில என்னவோ புலி மாதிரி தான் வேஷம் போட்டு சுத்திட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள டுடே சினிமா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.